ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி லிஸ்ட். நான் உங்கள் ரஞ்சித் தமிழா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பவரஞ்சஸ் காஸ்மிக் ஃபியூரியை பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் வந்து இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களில் எத்தனை பேருக்கு பவரஞ்சஸ் காஸ்மிக் ஃபியூரியை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குதுன்னு சொல்லி கீழே இருக்கிற மசில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். பவரஞ்சஸ் காஸ்மிக் ஃபியூரி வந்து பவரஞ்சஸ் சீசனோட 30th சீசன். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ப்ரோ வந்து இந்த சீசனை வந்து கொஞ்சம் பெருசாக எடுக்கணும்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணின்னு இருக்காங்க. அப்படி அவங்க எடுத்த முயற்சியில் வந்து முதல் விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, டைனோ ஃபியூரி கேஸ்ட்டை வந்து அப்படியே காஸ்மிக் ஃபியூரிக்கு வந்து கொண்டு வந்தது. டைனோ ஃபியூரி வந்து ரொம்ப சக்ஸஸான சீரீஸ்னு சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப நல்ல சீரீஸ். ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பவரஞ்சஸ் டைனோ ஃபியூரி வந்து மற்ற சீசனை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப நல்ல சீரீஸ் தான். எனக்குமே பவரஞ்சஸ் டைனோ ஃபியூரியோட கேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். அவங்க வந்து இந்த காஸ்மிக் ஃபியூரிக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பவரஞ்சஸ் காஸ்மிக் ஃபியூரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ரூமர்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பவர்ஞ்ச சீரீஸோட கடைசி சீசனாக வந்து இருக்கும். இதுக்கப்புறம் மொத்த பவர்ஞ்ச சீரீஸுமே வந்து ரீபூட் பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பவர்ஞ்சஸை வந்து நம்ம டிவி சீரீஸாவோ இல்லை மூவியாவோ வந்து பார்க்கலாம். இப்படிப்பட்ட ரூமர்ஸ் வந்து ஏகப்பட்டது வந்து இருக்குது. ஒரு பக்கம் இந்த ரூமர்ஸ் எல்லாமே வந்து உண்மையாக வந்து இருக்கும்னு சொல்லி தோணுது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு பவர்ஞ்ச சீரீஸை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 38 எபிசோடு வந்து இருக்கும். இது வந்து டிஸ்னி ஏராவை பொறுத்த வரைக்கும். அதுக்கு முன்னாடி போஸ்டர் ஜோர்டன் ஏராவுக்கு போனீங்கன்னா அதில் வந்து 42 எபிசோடு வரைக்கும் இருந்த சீசன் வந்து இருக்குது. இப்போ ஆஸ்ப்ரோ எடுக்கிற சீசன் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அதில் வந்து 22 எபிசோடு வந்து இருக்குது. ரெண்டு சீசன் மொத்தம் 44 எபிசோடு வந்து இருக்கும். ஆனால் இந்த காஸ்மிக் ஃபியூரியில் வந்து மொத்தம் 10 எபிசோடு வந்து இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த சீரீஸ் தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்லர் எபிசோடு வந்து எதுவுமே கிடையாது, ஒன்லி கதையை பேஸ் பண்ணி வந்து மொத்த எபிசோடுமே வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பவரஞ்சஸ் காஸ்மிக் ஃபியூரி வந்து இந்த அட்டி டிவியில் வந்து ரிலீஸ் ஆக போகிறது இல்லை, மொத்தமாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரே நாளில் 10 எபிசோடுமே வந்து ரிலீஸ் ஆக போகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பவரஞ்சஸ் காமிக் கானில் வந்து காஸ்மிக் ஃபியூரியோட பவரஞ்சஸோட காஸ்ட்யூமை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து சூப்பர் சண்டையில் இருக்கிற எந்த ஒரு சீரீஸில் இருக்கிற காஸ்ட்யூமோட வந்து ஒத்துப்போகலை. அதுக்கப்புறமா வந்து ஆஸ்ப்ரோ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, இது முழுக்க முழுக்க ஒரிஜினல் காஸ்ட்யூமாக வந்து இருக்கும், எந்த ஒரு அடாப்டேஷன்லேருந்து இந்த காஸ்ட்யூமை வந்து எடுக்கலன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஸ்டோரியை பேஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயத்த வந்து இதில் மாற்றியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் ரேஞ்சர்ஸோட வெப்பன்ஸ், மாஃபர், இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஆஸ்ப்ரோ வந்து இது வந்து ஒரு புது சீரீஸாக வந்து எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்க்ராட்சில் இருந்து எல்லாமே வந்து ஒரிஜினலாக வந்து இருக்குது. எப்போவுமே வந்து காப்பி தான் பண்ணுவாங்க. இந்தாட்டி ஒரிஜினல் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் காப்பி பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜோட்ஸை மட்டும் சூப்பர் சண்டையிலேருந்து வாங்கிக்கிறாங்க. அதையுமே வந்து புதுசாக கிரியேட் பண்ணால் வந்து பட்ஜெட் வந்து எங்கேயோ எகிரிடும். அதை மட்டும் சூப்பர் சண்டையில் இருக்கிற கியூ ரேஞ்சர்ட்டேருந்து கடன் வாங்கிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பவர்ஞ்சஸ் காஸ்மிக் ஃபியூரியோட கேஸ்ட் வந்து அவங்களுடைய ரேஞ்சர்ஸ் ட்ரெஸ்ஸை வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய ரேஞ்சர் சூட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. குறிப்பாக வந்து ஜைட்டோ வந்து நோட் பண்ணிங்கன்னா, அவர் வந்து அவருடைய கலர் வந்து கிரே கலரில் வந்து இருக்கும். ஆனால் சீசனுக்கு முன்னாடி வந்து அவர் ரெட் ரேஞ்சராக வந்து இருப்பார் டைனோ ஃபியூரியில். இங்கே வந்து சின்னதாக வந்து ஒரு ஸ்பாய்லர் சொல்லிக்கிறேன், டைனோ ஃபியூரியை பார்க்கலன்னா வந்து கொஞ்சம் ஓட்டிடுங்க இந்த வீடியோவை. டைனோ ஃபியூரியோட எண்டில் வந்து ஜைட்டோ வந்து இறந்துருவார், ஆனால் மார்ஃபின் மாஸ்டர்ஸ் வந்து அவரை காப்பாற்றிடுவாங்க. சீசனோட எண்டில் வந்து ஜைட்டோ வந்து இந்த காஸ்ட்யூமில் தான் வந்து இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒருவேளை இந்த பவரை வந்து மார்ஃபின் மாஸ்டர் வந்து அவருக்கு கொடுத்துருக்கலாம். இந்த கிரே கலர் ரேஞ்சருக்கு வந்து அவங்க ஒரு பேர் சொல்கிறாங்க, அது என்ன நேம்னு பார்த்தீங்கன்னா ஜென் ரேஞ்சர். இது கூட பரவாயில்லைங்க. அந்த வீடியோவில் வந்து பெருசாக வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. இவர் ரெட் ரேஞ்சராக வந்து இல்லைன்னா அப்புறம் வந்து யார் ரெட் ரேஞ்சராக வந்து இருப்பாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு உண்மையே வந்து ரொம்பவே ஷாக்காக இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைனோ ஃபியூரியில் இருக்கிற எமிலியா கேரக்டர் வந்து பிங்க் ரேஞ்சர் ரோலில் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்க இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரெட் ரேஞ்சர் ரோலில் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. வீடியோக்கு முன்னாடியே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் எனக்கு அப்போ தெரியாது. வீடியோ பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து இந்த சீரீஸை வந்து கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடியே நம்ம பவர்ஞ்சஸ் ஹிஸ்டரியில் வந்து ஒரு சில ஃபீமேல் ரெட் ரேஞ்சரை வந்து பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எஸ்பிடியில் வந்து ஏ ஸ்குவாடில் ரெட் ரேஞ்சராக வந்து ஒரு ஃபீமேல் தான் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து சூப்பர் சாம்ராயில் வந்து ரெட் ரேஞ்சரில் வந்து நம்ம ஃபீமேல் கேரக்டர் வந்து பார்க்கலாம். இது எல்லாமே வந்து சின்னதாக வந்து கேமியோ மாதிரி தான் வந்து இருக்கும் அந்த சீரீஸில். ஆனால் இந்த சீரீஸில் தான் வந்து த்ரூ அவுட்டாக வந்து கொண்டு போக போகிறாங்க ஃபீமேல் ரெட் ரேஞ்சரை வந்து. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம்தான். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரமாக வந்து நல்ல விஷயத்தையே வந்து சொல்லின்னு இருக்கேன்ல, ஒரு கெட்ட விஷயத்தையும் சொல்கிறேன். பவரஞ்சஸ் காஸ்மிக் ஃபியூரியில் வந்து ஒரு ஈவில் ரேஞ்சரும் வந்து இருக்காங்க. அந்த ஈவில் ரேஞ்சர் வந்து புதுசாக வந்து கொண்டு வர போகிறது இல்லை. ஆல்ரெடி ரேஞ்சர்ஸ் டீமில் இருக்கிற ஒரு ரேஞ்சர் வந்து வில்லன் கூட வந்து கை கோர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஈவில் தனமான வில்லத்தனமான செயலை வந்து செய்ய போகிறாங்க. அந்த ரேஞ்சர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா,
ஆலி, அதாவது டைனோஃபியூரியில் இருக்கிற ப்ளூ ரேஞ்சர், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருப்பான். ஆனால் இந்த சீசனில் வச்சு என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி சின்னதாக வந்து பிளாட் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஒரு ரேஞ்சர் வந்து வில்லனாக மாறப்போறான்னு சொல்லி இப்போ ஒரு கெட்ட விஷயத்த சொன்னல, அடுத்த ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறேன். பவர் ரேஞ்சர்ஸ் காஸ்மிக் ஃபியூரியில் வந்து இதுவரைக்கும் வராத கலரில் வந்து ஒரு ரேஞ்சர் வந்து வரப்போகிறாங்க. அது என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர். ப்ரோ, ஆரஞ்சு கலர் ரேஞ்சரை வந்து நாங்கள் எஸ்பிடியிலே வந்து பார்த்துட்டோம்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு ட்ரீமில் வந்து காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே சீரீஸில் வந்து கேட் ரேஞ்சர் வந்து ஆரஞ்சு கலர் காஸ்ட்யூம் மாதிரி இருக்கும், ஆனால் இல்லாத மாதிரியும் இருக்கும். இந்த ஆரஞ்சு கேரக்டர் ரோலில் வந்து யார் ப்ளே பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா டைனோஃபியூரியில் வந்து இசிகாசியா, அதாவது கிரீன் ரேஞ்சரோட கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்க தான் வந்து ஆரஞ்சு ரேஞ்சர் ரோலில் வந்து ப்ளே பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு ரூமர் வந்து இருக்குது. இன்னும் ஆரஞ்சு ரேஞ்சரே வந்து காஸ்மிக் ஃபியூரியில் வந்து இருக்காங்கன்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லலை, இதுவே வந்து ஒரு லீக்கு தான். இந்த காஸ்மிக் ஃபியூரியில் வந்து ஏகப்பட்ட கேமியோஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சீரீஸில் வந்து இவங்கெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி ஒரு சில கேரக்டர் நேம்லாம் வந்து ரிவீல் ஆயிருக்கு. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவர் ரேஞ்சர்ஸ் மைட்டின் மாஃபின்ல இருக்கிற ப்ளூ ரேஞ்சர் கேரக்டர், அதாவது பில்லி. அடுத்தது பவர் ரேஞ்சர்ஸ் டைனோ சார்ஜில் இருக்கிற எக்கல், இந்த வில்லனாக இருந்து கடைசியில் நல்லவனாக மாறுற அந்த கேரக்டர். அடுத்தது வந்து மெக்கானிக் பவர் ரேஞ்சர்ஸ் நெஞ்சாஸ்டியில் இருந்து. இந்த கேமியோஸ் எல்லாத்தையுமே வந்து கன்ஃபார்ம்னு சொல்ல முடியல, ரூமர்னு சொல்ல முடியல. கடைசியாக வந்து பவர் ரேஞ்சர்ஸ் காஸ்மிக் ஃபியூரி வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இல்லை செப்டம்பரில் வந்து ரிலீஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இது கன்ஃபார்மான டேட்டு கிடையாது, அஃபிஷியலான டேட் வந்தோன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பவர் ரேஞ்சர்ஸ் காஸ்மிக் ஃபியூரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரீஸ் வந்து ஹிட் ஆகுமா ஃப்ளாப் ஆகுமான்னு சொல்லி இந்த சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி அதை கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மூவி லிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.